வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, 20வது திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு, கட்சிகளுடன் கைகோர்க்க தயார், ஜனநாயகத்திற்கு சாவு மணியடிக்கும் முன்மொழிவு என்கின்றார் சம்பந்தன் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனநாயகத்திற்கு சாவு மணி அடிக்கும் வகையிலான முன்மொழிவுகளை கொண்டுள்ள 20வது திருத்த சட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும். அத்துடன் இது தொடர்பில் ஏனைய கட்சி தலைவர்களுடனும் கலந்துரையாடி அவர்களுடன் கைகோர்த்து செயற்படவும் நாம் தயாராக உள்ளோம் என்று அதன் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். காணாமல் போனோரது உறவுகள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது ஏன்? 3 காரணங்கள் கூறுகின்றார் அமைச்சர் கெஹலியே என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. காணாமல் போன தமது உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு போராட்டம் நடத்துகின்றவர்களில் அதிகமானோருக்கு அவ்வாறு காணாமல் போனோருக்கு என்ன நடந்தது என்று தெரியும். அவ்வாறே தெரிந்தும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலியே ராம்புக்வெல்லே தெரிவித்திருக்கிறார். இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டுக்கு தம்மை தகுதியானவர்கள் ஆக்குவதற்கு இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். அதிகமானோர் இவ்வாறான காரணங்களுக்காகவே ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. காணாமல் போனோர் இறந்திருக்கலாம் அல்லது அதிகமானோர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்று 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு கடந்த வாரம் காணாமல் போனோரின் உறவினர்கள் வடக்கு கிழக்கில் போராட்டங்களை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் கெஹலியே ராம்புக்வெல்லே இந்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு 20வது திருத்தத்தால் பாதிப்பில்லை, அமைச்சர் டக்ளஸ் தீபானந்தா கூறுகின்றார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்காகவே அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கப்பட்டு 20வது திருத்தம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஏபிடிபியின் செயலாளரும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தீபானந்தா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில், அரசியலமைப்பின் 20வது திருத்தம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தம் பல ஏற்பாடுகளை பக்க சார்பாகவே இயற்றியது. அதன் விளைவுகளை அனைத்து தரப்பினரும் எதிர்கொள்ள நேரிட்டது. அரசியலமைப்பு திருத்தம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு மக்கள் ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியிருக்கிறார்கள். 20வது திருத்தம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்த்தரப்பினர் குறிப்பிடுவது அரசியல் தேவைகளை பின்னணியாக கொண்டு செயற்பாடாகும். இத்திருத்தத்தினால் எந்த தரப்பினருக்கும், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. சிறந்த அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கவே அரசியலமைப்பின் 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பல வீணப்படுத்தப்பட்டுள்ள நிர்வாகங்கள் இந்த திருத்தத்தினூடாக பலப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என அமைச்சர் டக்ளஸ் தீபானந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். மரண பயம் ஊட்டுவதால் ஆவது ஒன்றுமில்லை, மக்களுக்கான எனது குரல் தொடர்ந்து மூலிக்கும், கிளிநொச்சியில் விக்னேஸ்வரன் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழர் தொடர்பான பல உண்மைகளை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதை தடுக்க சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உயர் இராணுவ அதிகாரிகள் எனக்கு மரண பயம் ஊட்டுவதால் ஆவது ஒன்றும் இல்லை. அந்த வகையில் எத்தகைய அச்சுறுத்தல்களை கடந்தும் அரசியல் மிரட்டல்களை கடந்தும் என்னுடைய குரல் உங்களுக்காக ஒலிக்கும் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியில் கிளிநொச்சி பஸ்தரிப்பு நிலையத்திற்கு அருகில் நேற்றைய தினம் நடைபெற்ற வரவேற்பு கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னை ஒரு உறுப்பினராக தேர்வு செய்த மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டி என்னை மனம் நிகழ செய்துவிட்டீர்கள். என்னை நாடாளுமன்றம் அனுப்பி எனது சுமையை கூட்டிவிட்டீர்கள். தனித்து பயணிப்பது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக உள்ளது. அழுதாலும் பிள்ளையை அவளை பெற வேண்டும் என்பதின் அர்த்தத்தை இப்பொழுது நான் உணர்கின்றேன். கட்சியில் பலரின் உதவி இருந்தன. நாடாளுமன்றமோ தனி மனித பிரயாணமாக அமைந்துவிட்டது எனக்கு. ஆனால் என் கடமையை செய்ய வேண்டும் என்ற பேரவா என்னை முன்னோக்கி நகர்த்தி வருகின்றது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றது கீதை. ஆனால் தங்களது கடமையை நிறைவேற்றாமல் காலத்திற்கு காலம் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என எமது அரசியல் தலைமைகள் இருந்தமையினால்தான் மக்களுக்கு எமது அரசியல் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் இப்போது ஏற்பட்டுள்ள மாற்றம் தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்கான பாதையை திறந்திருக்கின்றது என்றே நம்புகின்றேன் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது.
அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, 13 நீக்காவிடின் இங்கு தனி ராஜ்யம் உருவாகும், இந்தியா செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்கின்றார் ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது 13வது அரசியலமைப்பு திருத்தம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், இல்லையில் சி வி விக்னேஸ்வரன் போன்ற பிரிவினைவாதிகள் இலங்கையில் தனி ராஜ்யம் கோருவார்கள் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் இந்தியா செய்ய வேண்டிய விடயங்களும் இலங்கை செய்ய வேண்டிய விடயங்களும் இருக்கின்ற போது இந்தியா செய்ய வேண்டியதை செய்துள்ளதா என்பதும் பெரும் கேள்வியாக உள்ளதால் 13வது அரசியலமைப்பு திருத்தம் நீக்கப்பட்டால் இந்தியா எவ்வாறு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாகாண சபைகள் நீக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர கூறிய கருத்து தற்போது பெரும் பேசு பொருளாகியுள்ள நிலையில் அது குறித்து அவரிடம் நேற்று வினவிய போதே தினக்குரலுக்கு அவர் அதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். காணாமல் போனோருக்கு நீதி வழங்க நாம் தவறிவிட்டோம், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் கலாநிதி விஷா கேசா என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. பலவந்தமாக காணாமல் போனமை தொடர்பான மனித உரிமைகள் பிரச்சினைகள் இன்னும் தொடர்கின்றன. 88 தொடக்கம் 89 வரையான கிளர்ச்சி மற்றும் 3 தசாப்தங்களாக நீடித்த யுத்தம் காரணமாக காணாமல் போனவர்களின் அன்புக்குரியவர்களின் பிரச்சினைகளும் கவலைகளும் இன்று வரை இருந்து வருகின்றது என்று மனித உரிமை ஆர்வலரும் விருது பெற்ற திரைப்பட தயாரிப்பாளருமான டாக்டர் விஷா கேசா சந்திரசேகரம் தெரிவித்திருக்கிறார். தனது சமீபத்திய படமான பாங் ஷூ மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான பரந்தளவிலான பிரச்சினைகள் இலங்கையில் நீதி முறைமைகள் குறித்து ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். ஜனாதிபதியை அதி உயர் சிருஷ்டியாக உருவாக்குகிறது 20 சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோ கூறுவதாக அந்த செய்தி செல்கிறது. அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட 20வது திருத்தம் ஜனாதிபதியிடம் அதிகாரத்தை குவிப்பதுடன் நாடாளுமன்றம் அல்லது நீதிமன்றங்களுக்கு பொறுப்பு கூறாத ஒரு சூப்பர் உயிரினத்தை உருவாக்குகிறது என்று வழக்கறிஞர் சுரேன் பெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் கப்பல் உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை, சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் வியாழக்கிழமை தீ விபத்திற்குள்ளான கப்பலில் பரவியுள்ள தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் கப்பலின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது குறித்து இலங்கை சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கும் தினகரன் வாரமஞ்சரியின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது, தீப்பிடித்த கப்பலை 40 மைல் தூரம் இழுத்துச் சென்றது கடற்படை, தீ கட்டுப்பாட்டில் எண்ணெய் கசிவுக்கான வாய்ப்பில்லை, 2 ஹெலிகள் உட்பட 10 இலங்கை இந்திய கப்பல்கள் களத்தில், கிழக்கு கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான பனாமா நாட்டுக்கு சொந்தமான என்ட்ரி நியூ டைமண்ட் எண்ணெய் கப்பலில் பற்று எரிந்த தீயானது இலங்கை இந்திய கடற்படையினரின் கூட்டு முயற்சியால் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பலானது AALB லிங்கர்டு இழுவை படகு மூலம் கிழக்கு கடற்பரப்பில் 40 கடல் மைல்கள் தொலைவிற்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். சம்பளம் பெற முடியாத நிலையில் பட்டதாரிகள் ஒழுங்கில்லாத நியமனம் வழங்கிய ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் பட்டதாரிகளுக்கும் மற்றும் சமூர்த்தி உத்தியோகத்தர்களுக்கும் தேர்தலை மாத்திரம் கருத்தி கொண்டு சரியான ஒழுங்கமைப்பில் வேலைவாய்ப்பு வழங்காததால் தேர்தலின் பின்னர் சம்பளம் பெற முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது என வெகுஜன ஊடகத்துறை தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் முன்பே ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவே சுமார் 160,000 இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்கப்படும் போது 20க்கு ஆதரவாக வாக்களிக்க தயாராகும் எதிரணி எம்பிக்கள். 20வது திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது எதிர்கட்சியின் சில உறுப்பினர்கள் ஆதரவளிக்க உள்ளதாக அறிய முடிகிறது. எதிர்கட்சியில் உள்ள 9 பேர் 2 தரப்பாக 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர் ஒருவருக்கு இவர்கள் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம்.
தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய இலங்கை பண்டார கடத்தல்காரரா என இந்திய உளவுத்துறை ஆய்வு. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் நுழைந்துள்ளார் என்ற சந்தேகத்தில் மன்னாரை சேர்ந்த நபர் ஒருவரை தமிழக கடலோர கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர். படகு மூலம் தமிழகத்திற்குள் இலங்கையை சேர்ந்தவர்கள் ஊடுருவி உள்ளதாக ராமேஸ்வரம் கரையோர போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தனுஷ்கோடி கடற்கரையில் போலீசார் நேற்று முன்தினம் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதன்போது கம்பிப்பாடு கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை கைது செய்தனர். விசாரணை செய்தபோது கைது செய்யப்பட்ட இந்த நபர் சிங்களம் பேசுவதால் இவர் தொடர்பில் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருவதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். நாடு முழுவதிலும் இன்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர்னும் கூடிய பலத்த மழை பெய்யலாம். நாட்டை ஊடறுத்து மத்திய அரசுக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர்னும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:09 அளவில் வெண்டோட்டை, ஈர்கொழும்பு, டொடம்பிட்டி, செலவத்தை, ஒடக்கம மற்றும் கதிர்காமம் போன்ற இடங்களுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரையில் மணித்தியானத்திற்கு 70 கிலோமீட்டர்னு கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும். இக்காலப்பகுதியில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் மேல் மற்றும் தென்மேல் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஆகையினால் மேற்குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் கடற்பிரதேசங்கள் மிகவும் அபாயகரமானதாக காணப்படுவதனால் மீனவர்களும் கடற்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்திருந்தோம். இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.